உங்கள் சாணக்கியாவின் 75வது சுதந்திர தின நிகழ்ச்சி. ராஜ்மோகன், ஈரோடு மகேஷ், பழனி, சிந்துஜா, டாக்டர் ஆர் காயத்ரி, கல்பனா, ஆர் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் பிரம்மாண்ட பட்டிமன்றம். சமூக வலைதள சுதந்திரம் வரமா சாபமா. சுதந்திர தினத்தன்று இரவு 7 மணி சென்னை மயிலாப்பூர் ஆர் சபா. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. Contact 9842721500. சுதந்திர போராட்ட தியாகிக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பெற கிருஷ்ணகிரியில் 71 ஆண்டுகளாக போராடும் தியாகியின் வாரிசுகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டை பாரதியார் தெருவில் வசித்து வருபவர் யுவராஜ். இவரது தந்தை சுதந்திர போராட்ட தியாகி ஸ்ரீ ராமராஜிக்கு தாயார் முனியம்மாள், யுவராஜ் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர். தியாகி ஸ்ரீ ராமராஜியின் சுதந்திர போராட்ட பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் 1951ஆம் ஆண்டு சூளகிரி அருகே தியானதுர்கம் மற்றும் காமந்தொட்டி கிராமங்களில் அவருக்கு 15 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலத்தை தங்களுக்கு வழங்க கூறி ஸ்ரீ ராமராஜி 33 ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் 1984ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது மனைவி முனியம்மாள் 26 ஆண்டுகளாக போராடி வந்துள்ளார். அவரும் 2010 உயிரிழந்தார். அந்த நிலத்தை சுதந்திர போராட்ட தியாகி ஸ்ரீ ராமராஜியின் வாரிசுகளான தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி ஸ்ரீ ராமராஜியின் மகன் யுவராஜ் 11 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகளுக்கு மனு வழங்கி போராடி வருகின்றார். ஓசூர், சூளகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், சென்னை என பல உயர் அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்து 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று தியாகியின் மகன் யுவராஜ் குற்றம் சாட்டுகின்றார். தியாகி ஸ்ரீ ராமராஜி முன்னாள் முதல்வர் ராஜாஜி உள்ளிட்ட பெரும் தலைவர்களுடன் சுதந்திர போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றவர். அந்த காலங்களில் தியாகி ஸ்ரீ ராமராஜியின் குடும்பம் கிருஷ்ணகிரியில் வசதியான குடும்பம். அவர் தனது சொத்துக்களை விற்று சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். எஞ்சியிருந்த நிலங்களையும் தியாகி ஸ்ரீ ராமராஜி சிறைக்கு சென்றபோது அவரது குடும்பத்தினர் விற்று குடும்பம் நடத்தியுள்ளனர். தற்போது அவர்களுக்கென இருப்பது ஒரே வீடு மட்டும்தான். அந்த வீட்டில் தியாகியின் வாரிசுகள் 5 குடும்பங்கள் மொத்தம் 40 பேர் பெரும் இட நெருக்கடியில் வசித்து வருகின்றனர். இரவில் உறங்குவதற்காக எதிரே உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளனர். தந்தையின் தேச பக்திக்காக தமிழக அரசு சார்பில் அப்போதைய ஓசூர் வட்டத்தில் 15 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அலுவலர்கள் பல்வேறு காரணங்களை கூறி 7.5 ஏக்கர் நிலம் வழங்க முன்வந்தனர். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கான சர்வே எண் மற்றும் பதிவேட்டில் தங்கள் தந்தை ஸ்ரீ ராமராஜி பெயர் இடம்பெற்றும் இதுவரை நிலம் ஒப்படைக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். நிலத்தை ஒப்படைக்க வலியுறுத்தி பிரதமர் முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் என 500க்கும் மேற்பட்ட மனுக்களை அளித்து 71 ஆண்டுகளாக தியாகி ஸ்ரீ ராமராஜியின் குடும்பத்தினர் போராடி வருகின்றனர். 75வது சுதந்திர தின அமுத பெருவிழா கொண்டாடும் இந்த ஆண்டில் தங்களுக்கான நிலத்தை தமிழக அரசு ஒதுக்கி தர வேண்டும் என தியாகி ஸ்ரீ ராமராஜியின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதாவது அந்த இது வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த இது அந்த ப்ராப்பர்ட்டி. அது இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ அதை கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். போடுறோம் சார், 72 வருஷமாக இதுவரையும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. அதனால தான் இவ்வளோ நாள் போடுறவர்களே இந்த 75வது வருஷம் சுதந்திர நாள்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து உண்ணாவிரதம் இருந்து இது பண்ணுற தரம் எங்களுக்கு வேறு வெளியே எதுவும் தெரியல. எங்களுக்கு 5 குழந்தைங்க, குடும்பத்தில் எல்லா பசங்களும் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, படிக்கிற பசங்களும் இருக்காங்க. எங்கள் பொண்ணுக்கு வேலை வேணுங்க. அதுதான் பொருளாதாரம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஜாப் நிரந்தர வேலை எதுவும் இல்லை. 1935 சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கினார். எங்களுக்கு அந்த சுதந்திர போராட்ட கலந்துக்கினதுனால எங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் வந்து அன்றைக்கு 1954 கலெக்டர் நிலத்தை ஒசூர் சைடில் ஒதுக்கினார். இது வரைக்கும் எங்களுக்கு அப்பாவும் போராடி பார்த்தார். அதற்கு பின்ன அப்பா இறந்த பின்னால் அம்மா மூலயமா போராடி பார்த்தோம். இது வரைக்கும் இன்றைய தேதியில் வரைக்கும் அண்ணன் தம்பியாக நாங்கள் 4 பேரும் போராடின்னு இருக்கோம். இதற்காக நாங்கள் ஒசூர், தர்மபுரி, சூளகிரி, சென்னை, சேலம் பலமுறை நாங்கள் திரும்பி
அலைக்கழிச்சது தான் மிச்சம், ஆனால் எந்த வேலையும் நடக்கலை. 1954 வருஷம் நிலம் 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கினார்கள். அந்த 1954 70 வருஷமாக போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித பலனும் கிடைக்கல. சூளகிரி பக்கம் ஒசூர் தாலுக்கா சூளகிரி பக்கம் நிலம் ஒதுக்கினார். இது முயற்சியாக சேலம் சென்று வந்தோம். பிறகு ஒசூர் சென்னை இடங்களில் ஒரு 10 வாட்டியாவது போயிட்டு வந்திருப்போங்க. இந்த சுதந்திர நாளாவது எங்களுக்கு நிலம் அந்த 10 ஏக்கர் நிலம் மீட்டு தர வேண்டுமாய் மிக தாழ்மையோடு இந்த அரசாங்கத்தையே கலெக்டரையும் கேட்டுக்கொள்ளு. சார், எங்கள் அப்பாவுக்கு 1951 சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியில் 10 ஏக்கர் லேண்டு கொடுத்தாங்க. அது சிஎம் செல்லுக்கு சிஎம் செக்ரட்டரிக்கு ஆர்டர் போட்டாங்க. அவர் வந்து சேலம் கலெக்டர். அப்போது கலெக்டர் வந்து தாசில்தாருக்கு ஆர்டர் போட்டாருங்க. எங்கள் அப்பா வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க லேண்டை. 10 வருஷமாக பட்டா கேட்டதுக்கு அது கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியலிங்க. அதுக்கு பின்னால் எங்கள் அப்பா போராடி செத்துட்டார். அதுக்கு பின்னால் எங்கள் அம்மா போராடினாங்க. போராடி அவங்களால முடியல அதிகாரிகிட்ட. அவர் கடைசியாக எங்கள் அண்ணன்மாருங்கெல்லாம் போராடி கம்மனாயிட்டாங்க. கடைசியில் நான் வந்து இது வரைக்கும் ஒரு 500 அப்ளிகேஷன் போட்டுக்கிறேங்க. கலெக்டர், தாசில்தார், டிஆர்ஓ, ஆர்டிஓ பல கலெக்டருங்களை பார்த்துட்டேன் சார். இது வரைக்கும் கடைசியாக நான் வந்து சேலம் கலெக்டர்கிட்டேருந்து ஆர்டர் வரணும் அப்படின்னாங்க. உண்மைத்தன்மை கடை நம்ம கொடுத்த ஆர்டர் உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. அது பின்னால் சிஎம் அவர் வந்து சென்னை கமிஷனர், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கலெக்டருக்கு ஆர்டர் போட்டாருங்க. என்னான்ட்டு நீங்களே பார்த்து முடிவு எடுத்துருங்கன்ட்டு. நான் என்ன கலெக்டர்கிட்ட போயிட்டு அந்த 10 ஏக்கரால் 2 காலி இடம் இருக்குது சார், 2 ஏக்கர் அது வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு பட்டா பண்ணுங்கள், மீதி இருக்கிற நிலத்துக்கு வேறு நிலத்தை கொடுங்கன்னு கேட்டேன். அப்படி இல்லைன்னா அந்த ஆக்குப்பை பண்ணுங்கிற இடத்துல எங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் சார். 20 வருஷமாக நாங்கள் போராடி இருக்கிறோம் சார். 75வது சுதந்திர நாளில் இப்போயாவது எங்களுக்கு விடிவு காலம் பிறக்குமான்னு காத்து நிற்கிறேன் சார். அரசாங்கம் இதுக்கு முடிவு எடுத்து நல்ல முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். குடும்பமே எதிர்பார்க்குது. வீடெல்லாம் 70 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 55 வருஷம் ஆச்சு. எல்லாம் ஒரே வீட்டில் 35 பேர் இருக்கிறோம் சார். எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம். படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். கிருஷ்ணகிரியிலிருந்து சாணக்யா செய்தியாளர் பிரகாஷ்.